This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Aussie, Aussie, Aussie. Oi, oi, oi. So it's been a marvelous game here. இது சாதாரண ஊர்ல பா இங்க குளாயை திறந்தா தண்ணி வராது. ஹலோ அண்ட் வெல்கம் டு கங்காரு பூமி. கங்காரு பூமியில இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர், யார் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்லாம் தேடாதீங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டே வந்து இன்னியோட ப்ரோக்ராம் தான். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பல வென்யூஸ் இன்க்ளூடிங் இந்தியா, நம்ம நிறைய பாக்குற கிரிக்கெட் வந்து இந்தியால தான் பார்ப்போம். அண்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பினக்கிள் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் மேட்ச் பினக்கிள் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அந்த ஆடுற அந்த பிச்சும் அந்த கிரவுண்டு தான். அதனாலதான் இன்னியோட ஃபீச்சர் பேர் ஆடுகளம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆடுகளங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த எபிசோட், இந்த ஷோ மூலமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இந்தியாவில் எத்தனை டெஸ்ட் வென்யூஸ், ஒரிஜினல் டெஸ்ட் வென்யூஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம தேடினோம்னா, முதல்ல அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஆடினது, சேப்பாக்கில் பொங்கல் டெஸ்ட் ஆடுவாங்க, மும்பை வான்கடே ஒரு ஐகானிக் வென்யூ, ஈடன் கார்டன்ஸ் 100,000 க்ரௌடோட 90s 80s மேட்ச் ஆடுவாங்க. ஈடன் கார்டன்ஸ்னாலே காமெண்டேட்டர் சத்தம் கூட கேட்காது, க்ரௌடோட சத்தம் தான் கேட்கும். 100,000 வருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது 1996 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் செமிஃபைனல், நம்ம ஆப்வியஸா தோத்துட்டோம், பட் பயங்கரமான ஒரு க்ரௌட் வந்து ஆன்டிசிபேஷன் இருந்த ஒரு வென்யூ. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெங்களூர், பெங்களூரை மாதிரி ஒரு பயங்கரமான டெஸ்ட் மேட்ச் வென்யூ நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா 2017 ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் மேட்ச் ஆடுவோம், ஃபர்ஸ்ட் டே வந்து மாதிரி ஒரு மாதிரி சுமாராக போகும், ஆனால் ஃபிஃப்த் டே கேமோட ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேல கேமோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நுவான்சஸ் புரிஞ்சு க்ரௌட் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆச்சு பெங்களூர்ல. ஸோ சென்னை இந்த மாதிரி சேப்பாக் சென்னையில் இருக்கிறது, பெங்களூர் இருக்கிறது, பாம்பே இவங்களுக்குலாம் டெஸ்ட் மேட்ச் புரியும். ஃபெரோஷா கோட்டில் அனில் பாய் எடுத்த 10 விக்கெட், இந்த மாதிரி ஐகானிக் டெஸ்ட் வென்யூஸ். ஆனால் இதில் ஒரு வென்யூ நிறைய பேருக்கு தெரியாது, ஒரிஜினல் டெஸ்ட் வென்யூஸ் இன் இந்தியா, அது வந்து கான்பூர், கிரீன் பார்க் இன் கான்பூர் வந்து ஒரு ஒரிஜினல் டெஸ்ட் வென்யூ. இதெல்லாம் தான் டெஸ்ட் வென்யூஸா அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவில். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்ப ஆஃப் லேட் வந்து எக்கச்சக்கமா கிரிக்கெட்லாம் வந்து நூக் அண்ட் கார்னருக்கு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் தோனி வந்து ஜார்க்கண்ட்லேருந்து வந்து இந்தியாவை கேப்டன் பண்ணாரு அப்படிங்கிறதுனால எத்தனையோ பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இன்டீரியர்ஸ்ல இருந்து வரலான்னு. தோ இன்னைக்கு டி நடராஜன் வந்திருக்காரு, ஒரு சேலத்து பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி நடக்கிறதுனால கேம் வந்து ஒரு நூக் அண்ட் கார்னருக்கு போனதுனால எல்லா இடத்துலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு நம்ம ராஞ்சியில அங்க ஜேஎஸ்சிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்திருக்கு, அது டெஸ்ட் அங்கீகாரம் கிடைச்சது. இண்டோர் அங்க டெஸ்ட் அங்கீகாரம் கிடைச்சது. ஹிமாச்சல் பிரதேஷ்ல தரம்ஷாலா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், அதாவது என்ன சொல்றது, ஒரு செட்டிங்கோட உள்ள ஒரு டெஸ்ட் வென்யூ, இன்னைக்கு அதுல ஒரு டெஸ்ட் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன்ல நிறைய டெஸ்ட் வென்யூஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இன்னும் எத்தனையோ ஸ்டேடியம்ஸ் இருக்கு இந்தியாவில், பயங்கரமா கட்டியிருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டெஸ்ட் வென்யூஸ் மாற்றங்கள் ரொம்ப பார்க்கவே இல்லை. அது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதாவது 4th நாள் 4:23 அப்படிங்கிற டைமுக்கு இந்த பிச்சு இப்படிதான் நடந்துக்கும், ஈவினிங் மத்தியானம் இப்படிதான் நடந்துக்கும், மார்னிங் இப்படிதான் நடந்துக்கும், கிரவுண்ட் அப்படின்னு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஊர்ல வந்து இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு ஃபுல்லா தெரியும். எத்தனை வென்யூஸ் இருக்குடா ஆஸ்திரேலியால அப்படின்னு பார்த்தோம்னா 18th century, அதாவது 1880s இருந்து அவங்க விளையாடின வென்யூஸ்ல மாற்றங்களே கிடையாது. மெல்பர்ன்னா எம்சிஜி, சிட்னினா எஸ்சிஜி, பர்த்னா வேக்கா, அது ஒரு இடம் மாறி இருக்கு. வேக்காங்கிற ஒரு ஸ்டேடியம்ல இருந்து, வேக்கா ஒரு ஐகானிக் ஸ்டேடியம், அங்கிருந்து ஆப்டஸ் ஸ்டேடியம் அப்படின்னு புதுசா ஒரு கலோசியம் மாதிரி கட்டியிருக்காங்க பர்த்ல. அதே மாதிரி அடிலேட் ஓவல், அடிலேட் ஓவல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே, அப்புறம் கேபா பிரிஸ்பன், அடிலேட் ஓவல்னு எடுத்துட்டோம், அடிலேட் ஓவலுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பிரிட்டியஸ்ட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நீங்க சாயந்தர வேலையில பிக்சர்ஸ் எடுத்தீங்கனாலும் வேற மாதிரி இருக்கும் அந்த பிக்சர்லாம். அதாவது சன் ஒரு மாதிரி செட் ஆகி ஆரஞ்சு கலர் வந்து, அது இந்த ஊர்லயே ஒரு பிரைட்னஸ். ஆடுகளம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஃபீச்சரே அடிலேட் ஓவலை பத்தி தான். அடிலேட் ஓவலை பத்தி நமக்கு என்னங்க தெரியும், நிறைய கேம்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 நடந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிங்க் பால் டெஸ்ட் அடிலேட் ஓவல்ல தான் நடந்தது. அந்த பிங்க் கலர் பால் எடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனது அடிலேட் ஓவல்ல தான். அடிலேட் ஓவல்ல வேற என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த மர்ம தேசம் சிதம்பர ரகசியம் மாதிரி ஜென்ரலாவே இந்தியா விட்டு வெளியில இத்தனை வருஷம் நான் டூர் வந்ததுல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஊருக்கு நம்ம போனாலும் எந்த கிரவுண்டுக்கு நம்ம போனாலும் அவங்களுக்கு வந்து ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம், அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படிங்கிற கான்செப்ட் உண்டு. நம்ம ஊர்லயும் இருக்கு, பட் இந்த கான்செப்டை எப்படி கான்செப்டுவலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ஊர்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, வர கெஸ்ட்டை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணோம், அதிதி தேவோபவ அப்படின்னுவாங்க ஹிந்தியில கெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. ஆனா இந்த ஊர்ல எல்லாம் இங்கிலாந்துலயும் சரி, ஆஸ்திரேலியாலயும் சரி, சவுத் ஆப்பிரிக்காலையும் சரி, எங்க போனாலும் ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் நல்லா பறந்து விரிஞ்சு கிடக்கும், நல்லா பெருசா இருக்கும். நீங்க போனீங்கன்னா கிட் பேக் அங்கங்க ஒரு ஆள் உக்காந்தாங்கன்னா அந்த ஆளுக்கு சுத்தி கொஞ்சம் ஏரியா இருக்கும், பேகை வைக்கிறதுக்கு, ஷூவை வைக்கிறதுக்கு, அவங்க ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கும்.
ஆனா விசிட்டிங் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோமன சைஸுக்கு 4x4 மொத்த ட்ரெஸ்ஸிங் ரூமையும் அடக்கிடுவாங்க. அதுல எத்தனை பிளேயர் உட்காரணும், முந்தின காலத்துல 15 பிளேயர், இப்பெல்லாம் வந்து 15 போய் கிட்டத்தட்ட ஒரு 18 பிளேயர் டிராவல் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஒரு 10-15 சப்போர்ட் ஸ்டாஃப் டிராவல் பண்றோம். ஒரு இந்தியன் டீம் டிராவல் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு எல்லாம் மினிமம் 30-35 பேர் இல்லாம ஒரு டீம் டிராவலே நடக்காது. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு ட்ரெயினர் வாங்க, பிசியோங்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் டூர் அடிலேட் ஓவலுக்கு வந்தபோது நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அடிலேட் ஓவல் அடிலேட் ஓவல் இப்ப மாறி இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டிருக்காங்க. அப்ப வந்தபோது நானும் பிரக்யான் ஓஜா மற்றும் ரோஹித் சர்மா கூட நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல, நாங்க போய் பிசியோ ரூம்ல எங்க பேகை வச்சுட்டு கிட் பேகை வச்சுட்டு உட்காந்தோம். அந்த பிசியோ ரூம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க ஒரு கவுச் போட்டு அந்த பிசியோ அங்கதான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவார், அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஆபீசர் உட்காருவாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இடமே இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்பேற்பட்ட ஜாம்பவான்களா இருந்தாங்க, சச்சின் டெண்டுல்கர் இருந்தார், ராகுல் டிராவிட் இருந்தாரு, சேவாக் இருந்தாரு, கௌதம் கம்பீர் இருந்தார், தோனி இருந்தான், அவங்க கிட்ட போயிட்டு சார் நான் இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்க முடியாதுல. சோ நாங்களாம் குவைட்டா போய் அந்த மாதிரி உட்காந்துப்போம். இன்னி வரைக்கும் அப்படிதான் நடக்குது. பிசியோ ரூம், மேஷோ ரூம் எல்லாம் ஃபுல் யூசேஜ் பண்ணாதான் எங்களோட மொத்த பேகும் அடங்கி உட்காருவோம். இன்ஃபேக்ட் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாடாதவங்க ஒருவேளை விளையாடல அப்படின்னா கிட் பேக் ஒரு ஓரமா வச்சுட்டு அவங்க இடத்துல உட்காந்துக்காம விளையாடுற அந்த 11 பேர் கம்ஃபர்டபுளா இடம் கொடுக்கறது வந்து ஒரு டீம்ல சொல்லிக்காத ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது சொல்லிக்காம ஒரு நாம், இன்னொருத்தருக்கா நம்ம இடம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அடிலேட் ஓவலோட ட்ரெஸ்ஸிங் ரூம் பத்தி. அங்கேயும் இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து கேமுக்கு அப்புறம் ரெக்கவரி அப்படின்வாங்க, ஐஸ் பாத் எடுப்பாங்க பல பேர். ஐஸ் பாத்னா நல்ல கோல்டு டெம்பரேச்சர்ல மொத்த பாடியும் நம்ம இறக்கிட்டு முங்கிடுவாங்க. எதுக்குன்னா உடம்பு ஃபுல்லா அது லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் வாங்க, கால்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும், முதுகுலாம் ஸ்டிஃப் ஆயிடும். அது வந்து ஐஸ்ல உட்காந்து இருந்தோம்னா திருப்பி அதை ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அது உங்களுக்கு திருப்பி ஒரு ரிலாக்ஸேஷன் ரிஜூனேஷன் கொடுக்குங்கிறதுனால உட்காருவாங்க அந்த ஐஸ் பாத்ல. இந்த மாதிரி ஊர்களில் எஸ்பெஷலி இங்கிலாண்டில் அவ்வளோ கிடையாது, ஏன்னா அந்த ஊரே குளிர் பிரதேசமாக தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் எல்லா ட்ரெஸ்ஸிங் ரூம்லையுமே ஐஸ் பாத்துக்கான ஒரு வசதி இருக்கும். அடிலேட் ஓவர்லையும் அந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பெரிய சிங்க் மாதிரி இருக்கும், அந்த சிங்கில் நீங்கள் படி மேலே ஏறி அந்த சிங்குக்குள்ளே இறங்கிடலாம். அதாவது நம்ம ஊரெல்லாம் கூட அந்த டேங்க்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரெண்டு டேங்க் கம்பார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இங்கே ஷவர் ரூம்ஸுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். இங்கெல்லாம் வந்து ஷவருங்கிறது வந்து அப்படியே சேர்ந்து வச்சிருவாங்க, ஷவர் ரூம் கியூபிகல்ஸ்லாம் கூட இல்லாமல் ஷவர் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஹாட் அண்ட் கான்ட்ராஸ்ட் பாத் எடுத்துட்டு போவாங்க. இது அடிலேட் ஓவலுக்குள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூமை பற்றின சீக்ரெட்ஸ். அதை தவிர இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளியில போனோம்னா ஒரு டைனிங் ஹால் வரும். அந்த டைனிங் ஹால் முன்னாடி சின்னதா இருந்தது, இப்ப பெருசா கட்டிட்டாங்க. அந்த டைனிங் ஹால் எப்படின்னா நடுவுல சாப்பாடு வச்சிருவாங்க, அதுக்கு ஐதர் சைட்ல ரெண்டு டீம் உட்காந்துப்பாங்க. ஏய் என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு அங்கேருந்து தூரத்துல இருந்தே கேட்டுனே ஒண்ணு மீங்கலாம. அது ஒரு மாதிரியான டசில். அண்ட் அடிலேட் ஓவலோட ஒரு பயங்கரமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா இது ட்ரெஸ்ஸிங் ரூமு. இதை தவிர ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து நீங்க ஒரு குழா வரைய டனல் வழியா வந்து வெளியில பேட்டிங்க்கு போனோம் இல்ல போலிங்க்கு போனோம், அது ஒண்ணு. இது இல்லாட்டி நீங்க மேல இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் கோச் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க, வியூயிங் ஏரியா அப்படின்னு. அது ஒரு கிட்டத்தட்ட மேல வந்து இந்த படியெல்லாம் ஏறி போற மாதிரி ஒரு 55-60 படி ஏறி நீங்க மேல போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க உட்காந்து வியூயிங் ஏரியா பண்ணலாம். வியூயிங் ஏரியாவில் உட்காந்து மேட்ச் பாத்தீங்கன்னா பேடு கட்டிருக்கிறவங்க அந்த வியூயிங் ஏரியா வழியாவே கிரௌடு கூட நடந்து போனோம், கிரௌடு ரைட்லி லெஃப்ட்லி இருப்பாங்க, அதுக்கு நடந்து போனோம். இதுதான் வந்து அடிலேட் ஓவலோட பிளேயருக்கான ஒரு சாங்டம்ல இருக்கிற ஒரு விஷயம். பிச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பிச் வந்து அங்கேயே சார்ந்தப்பட்ட அந்த பிச்சு அங்கேயே இருக்கும், அங்கேயே ரோல் பண்ணுவாங்க, அங்கேயே வந்து என்ன சொல்றது வாட்டர் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் மாறி போயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆசி ஸ்டேடியம்ஸ்ல பாரிங் எஸ்சிஜி, அதாவது சிட்னியில் இருக்கிற ஸ்டேடியம், பிரிஸ்பென்ல இருக்கிற ஸ்டேடியம், இப்போ இந்த மாதிரி ஸ்டேடியம் தவிர எல்லா இடத்துலையும் எம்சிஜிலையும் சரி அடிலேட் ஓவல்லையும் சரி டிராப் இன் பிச்சுங்கிற கான்செப்ட் வந்துச்சு. எப்படின்னா வேற எங்கேயோ கிரவுண்ட்ல வச்சு அதை விளைய வைப்பாங்க பிச்சை, அந்த பிச்சை அப்படியே கொண்டு வந்து அந்த பிச்சை வெட்டிடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம மைசூர் பார்க்கலாம் பண்ற மாதிரி தான், அந்த பிச்சை எங்கேயோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு கட் பண்ணிடுவாங்க, ஸ்கொயர் ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணிட்டு கொண்டு வந்து இறக்கி ஒன்னா பைண்ட் பண்ணி ரோல் அடிச்சு மேட்சுக்கு கொடுப்பாங்க. இதுதான் டிராப் இன் பிச்சோட கான்செப்ட். இந்த மாதிரி நியூசிலாண்ட்லயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா இங்க வந்து ரக்பியும் ஆசி ரூல்ஸ் ஃபுட்பாலும் ரொம்ப பாப்புலர், இன்ஃபேக்ட் கிரிக்கெட்டோட ரொம்ப பாப்புலர்னால அந்த 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 ஸ்போர்ட்டுக்கு முன்னிலை கொடுக்கணுங்கிறதுனால ஷேர் பண்ணுவாங்க கிரவுண்ட் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஃபைனான்சியலா அவங்களுக்கு அது மோர் வயபிளா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்ற மாதிரி நேத்தன் லைனே சீஃப் கிரவுண்ட்ஸ்மனா இருந்தவர் தான் அடிலேட் ஓவர்ல ஒரு நாளைக்கு. அதனாலதான் அடிலேட் ஓவர்ல அவர் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறார்னு நினைக்கிறேன். சரி, இது இன்னொரு நாளைக்கு. ரைட், இப்ப அவங்க இப்படியே பிச்சை பத்தி பார்த்துட்டோம், கிரவுண்டை பத்தி சிக்னிபிகன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரவுண்டு ஏன் பிக்சரஸ் கிரவுண்டு, ஏன் பாக்குறதுக்கு க்ளோரியஸா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் விசிட்ல நான் வந்தபோது, இப்ப ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் விசிட்ல வந்து ஒரு கத்தீட்ரல் தெரியும். விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த கத்தீட்ரல் வந்து கிரவுண்டே ஒரு மாதிரி செட்டிங்ல இருக்கும், சன்செட் அது பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடும். அதுல அந்த கத்தீட்ரல் மேல அந்த ஷைன் அடிக்கும் அந்த சன், ஒரு சாயந்தர வேலை அதை பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் க்ரௌட் எல்லாம் வந்து மேட்சை வந்து அந்த செட்டிங்ல போட்டோ எடுக்கிறதுக்குன்னு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப அடிலேட் ஓவல் ரெனவேட் பண்ணிட்டாங்க. இந்த ரெனவேட் பண்ண அடிலேட் ஓவல்ல என்னன்னா உள்ளுக்குள்ளேயே தங்கறதுக்கான ரூம்ஸ், பிளேயர்ஸ்க்கு அங்கேயே தங்கி விளையாடுற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கூட
கட்டி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அடிலேட் ஓவல்ல. இதை தவிர சில சிறப்பு அம்சங்கள் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு கிரவுண்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்னா என்ன முக்கியமான நிலை வகிக்கணும், ஒரு பிச்சு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம். ஆனா நம்ம முக்கியமா மறக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்ம சென்னை சேப்பாக்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா, முந்தைய காலகட்டத்துல கிரவுண்டுக்குள்ளேயே ஒரு கார்னர்ல பிச்சு இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல கிரவுண்ட், அந்த கிரவுண்டோட அந்த அந்த 90 மீட்டருக்குள்ளேயே கார்னர்ல ரெண்டு ரெண்டு பிச்சு போட்டிருப்பாங்க பழைய காலத்துலாம் பாத்தீங்கன்னா. சோ அந்த பிச்சு எல்லாம் ஃபீல்ட் ஆஃப் பிளேல இருக்கும் மேட்சும் போது. எதுக்கு அப்படின்னா, அதான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மேட்சுக்கு முன்னாடி, அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே விளையாடிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லேட்டரா ஒரு ரூல் வந்து இல்ல ஒரு மாதிரி சொல்லி அந்த பிச்சை வெளியெடுத்துட்டாங்க. இப்ப கூட பாம்பேல அந்த வான்கேடே ஸ்டேடியம்ல இருக்கிற வான்கேடே ஸ்டேடியம்ல உள்ள வந்து பிச்சு உள்ளதான் நடக்கும் இப்ப கூட ப்ராக்டிஸ். வெளியில தனி ஃபெசிலிட்டி இன்ஃப்ரா கிடையாது, ஏன்னா அவங்க மரைன் டிரைவ்ல இருக்கு. சோ நிறைய ஸ்பேஸ் கிடையாது அவங்களுக்கு. ஏன் இவ்வளவு, ஏன் ஈடன் கார்டன்ஸ்லயே கிரவுண்டுக்குள்ளதான் ப்ராக்டிஸ், அதே மாதிரி இந்த கார்னர் பிச்சுலதான் நடக்கும், வெளியில ஃபெசிலிட்டி கிடையாது. இங்க அடிலேட் ஓவல்ல, அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஸ்டேடியம், வெளியில ஒரு ஹால்வே மாதிரி இருக்கும், அதாவது ரோடு இருக்கும். அந்த ரோடை தாண்டி ஒரு இடத்துல வந்து சின்னதா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், சின்னதுலாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு சைஸுக்கு ஃபுல் ரன் போட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நெட்டு கிட்ட இருக்கும். அந்த நெட் எல்லாமே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க எப்படி அதெல்லாம் வந்து டிராப் இன் கிடையாது, அதெல்லாம் அங்கேயே உள்ளே கல்டிவேட் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு தனி ஸ்கொயர் ஏரியா மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க ட்ரெஸ்ஸிங் ரூமோட பேக் சைடு பின் என்ட்ரி வழியா நீங்க வெளியே வந்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் என்ட்ரி இருக்கும் அடிலேட் ஓவலுக்கு. இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடத்துல வந்து ஒரு ஸ்டேடியம்ல இந்தியாவில வந்து இப்ப நிறைய வந்துருச்சு, ஒரு ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டியோட இன்டோர் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வைக்காம அந்த காலத்திலயே வந்து அவங்க அந்த அந்த ப்ராக்டிஸ் ட்ரிப்புக்கு பின் பக்கமே வந்து ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இருக்கும். அந்த இன்டோர் ஒட்டினா மாதிரி அந்த இன்டோர்க்குள்ளே ஜிம் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கிரிக்கெட்டரா நீங்க அடிலேட் ஓவலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அங்க நீங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம். பேசிக்கா வந்து நீங்க கிரிக்கெட் விளையாடிடலாம், மேட்ச் விளையாடிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், ட்ரைனிங் அதாவது ஓடுற ட்ரைனிங், ஜிம் ட்ரைனிங் பண்ணிடலாம், ரெக்கவரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில வந்தோமா ஆஃபீஸுக்கு சாயந்தரம் கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சரி, இந்த மாதிரி காலையில ஆஃபீஸ்க்கு வந்து சாயந்தரமா கிளம்புறவங்கலாம் யார் யார் அடிலேட் ஓவல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடிலேட் ஓவல் அப்படிங்கிறது வந்து ஹோம் டு தி அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிக் பேஷ்ல. அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து த சவுத் ஆஸ்திரேலியன் ரெட்பேக்ஸ் அப்படின்வாங்க. சவுத் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பேரே, பேசிக்கலி ஸ்டேட் ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியா. இது இந்த ஊர்ல இருந்து யாரெல்லாங்க நல்ல கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க சொல்லுங்க யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒண்ணுமே இருக்காது ஆஸ்திரேலியாவோட கண்ட்ரில, அதை சுத்தி தான் ஃபுல்லாவே, அதாவது அந்த கோஸ்ட்ல தான் மக்களே இருப்பாங்க, மெல்பர்ன், சிட்னி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நடுவில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஒரு மாதிரி டென்ஸ், அதாவது என்ன சொல்றது, ஒரு டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம் நடுவில், ஆஸ்திரேலியாவோட நடு போர்ஷன்ல. ஸோ அந்த சவுத் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிராவிஸ் ஹெட் விளையாட்டு இருக்காரு, அவர் தான் கேப்டன் ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியன் டீம் கூட. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் 3 கிரேட்டஸ்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க, த பிரதர்ஸ் இயன் சாப்பிள், கிரெக் சாப்பிள், ட்ரெவர் சாப்பிள். இவங்க எல்லாருமே வந்து இந்த அடிலேட்லேருந்து வந்தவங்க தான். இன்ஃபேக்ட் அடிலேட்லேருந்து கொஞ்சம் தூரம் இந்த ஸ்டேடியம் இருக்கிற நாங்கள், அதாவது நார்த் டெரஸ்னு ஒரு இடத்துல தான் தங்குவோம். இந்த அடிலேட் ஓவலுக்கு உள்ள போற இடம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல, அடிலேட் ஓவல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல கிளெனல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் கிளப்ல தான் விளையாடி அவங்க முன்னுக்கு வந்தாங்க. சரி, இப்ப இந்த கிரவுண்டுக்கு எப்படி எல்லாம் பண்ணலாம், ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2015 ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் வந்து நான் விளையாடினேன். அந்த மேட்ச் கிட்டத்தட்ட பஸ்ல வந்து 1000 பேரா கூட்டமா வந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படி கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பஸ்ஸை பார்க் பண்ணிட்டு எங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு ஆலி பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், ஒரு ரிவர் இருக்கும் பக்கத்துல, அந்த ரிவருக்கு மேல ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ்ல இருந்து நீங்க நடந்து போனீங்கன்னா நேரா கிரவுண்டுக்குள்ள போய் இறங்கிடலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு வாக், அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஆனாலும் ரொம்ப நல்ல வாக், ஒரு நீளமான பிரிட்ஜ் வாக் பண்ணி போனோம். அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் எப்படி உள்ள கிரவுண்டுக்குள்ள போவாங்க, நம்ம ஊர் மாதிரி செக்யூரிட்டி போலீஸ் ஆஃபீஸ் நீங்க போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பார் கோட் ஸ்கேனர் எல்லாம் அரௌண்ட் த கிரவுண்ட், பார் கோட் ஸ்கேனர், டிக்கெட்டை கொண்டு போய் நீங்க ஸ்கேனிங் மிஷின்ல போட்டீங்கன்னா அது பார்த்து அந்த ஃபிளைட் எல்லாம் பிஎன்ஆர் பாக்குற மாதிரி பார்த்துட்டு உள்ள போன்னு அமுச்சு வச்சிடும். அதே மாதிரி எல்லா ஃபுட்டு, எல்லா மர்ச்சன்டைஸ், அதாவது வந்து என்ன மர்ச்சன்டைஸ்னா, இப்ப அடிலேட் ஸ்ட்ரைக்கர் சொல்லறாங்கன்னா அவங்களோட மர்ச்சன்டைஸ் ஃபுல்லா அங்க உள்ள விற்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஷாப், எல்லா கிரவுண்ட்லயும் ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்கும். இதெல்லாம் அடிலேட் ஓவர்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஃபீச்சர். இன்ஃபேக்ட் அடிலேட் ஓவர்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா வந்து பயங்கர ஒரு பேங்க்வெட் ஹால் கல்ச்சர் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து அந்த பேங்க்வெட் ஹாலை வந்து எடுத்து கல்யாணங்கள் நிறைய காட்சிகள் எல்லாம் பண்ற ஒரு விஷயம். ஏன் இந்தியன்ஸ், இன்ஃபேக்ட் நிறைய இங்க இருக்கிற லோக்கல்ஸே கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடிலேட் ஓவலோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னும் நிறைய நேரம் சொல்லலாம், டைம் இல்லை. ஒரு கிரவுண்டையும் ஃபீச்சர் பண்ணவே அப்படிங்கறதுனால இது முடிவுக்கு கொண்டு வந்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். அடிலேட் ஓவல்ல என்னப்பா மேட்ச் நடந்தது, இவ்வளவு சொல்றேன் அடிலேட் ஓவல் பத்தி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம்னா, அடிலேட் ஓவல் வந்து இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான பேஸ்டியன்ங்க.
எக்கச்சக்க கிரேட் மெமரிஸ் நடந்திருக்கு. 2003 ஸ்டுவர்ட் மெகில ராகுல் டிராவிட் கட் அடிச்சு அப்படி கேப் போட தூக்கினு வருவார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் டெஸ்ட் வின்ஸ் அது இந்த கிரவுண்ட்ல தான் நடந்தது. இந்த ஞாபகம் வருதே செக்மெண்ட்ல அந்த மேட்ச் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அதே மாதிரி 2018 30 ரன்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிப்போம் அடிலேட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, அது என்னோட பர்சனல் ஃபேவரட் மெமரி. இதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான மெமரி என் மனசுல என்ன நிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் 2015 ஃபர்ஸ்ட் கேம் வேர்ல்டு கப்ல அவ்வளோ ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. இன்ஃபேக்ட் அடிலேட் ஓவல் ரீஃபர்பிஷ் பண்ணி அவ்வளோ பேருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க கிரவுண்டை, ஃபுல் ஹவுஸ். ஆஸ்திரேலியாவே திரும்பி பார்க்குறாரோ மிரண்டு போயிட்டாங்க, அதாவது அவ்வளோ பேர் க்ரௌடு வருவாங்களா அப்படின்னு. அந்த க்ரௌட்ல நீங்க பாத்தீங்கன்னா மொத்த கிரவுண்டு இந்தியன்ஸ் தான், ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் அந்த மொத்த ஸ்டாண்டும் பச்சை கலர்ல பாகிஸ்தானி ஃபேன்ஸ், மற்ற எல்லா ஃபேன்ஸும் இந்தியன்ஸ். ப்ளூ கிரீன் அதை நீங்க பார்த்துனே மேட்ச் ஆடலாம். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியா பாகிஸ்தான் ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல ஆடுறது, அதுவும் இந்த அடிலேட் ஓவல் ஆடி அதுக்கு அப்புறமா ஒரு பிக்சர் கூட வெளியில வந்தது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மெமரி எனக்கு ரொம்ப இடத்துல இருந்து வரவே வராது. இது ஒரு ஸ்பெஷலான வென்யூ அப்படின்னு சொல்லலாம் அடிலேட் ஓவல்ல. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் ஆஸ்திரேலியாவில் என்ன பாத்தீங்கன்னா, எல்லா கிரவுண்ட்லயும் கலோசியம் மாதிரி பெருசா கட்டியிருப்பாங்க, பூதாகரமா கட்டியிருப்பாங்க அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம். வியூவர் நல்லா பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் ரோல உட்காரவரைக்கும் கடைசி உட்கார வரைக்கும் சூப்பரா பார்க்கணும் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஊர்ல இருந்து அண்ணன் நல்ல ஸ்டால்வர்ட்ஸோட பேர், நல்ல லெஜெண்ட், அவங்கள பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த ஊர்ல எல்லா இந்த கிரவுண்ட் எல்லாம் ரக்பிக்கும் இதுக்கும் ஷேர், ஏஎஃப்எல்க்கும் ஷேர் ஆகுறதுனால ஏஎஃப்எல் லெஜெண்ட்ஸோட பேர் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து கிரிக்கெட் லெஜெண்ட்ஸோட பேர் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபீச்சர். இதை மட்டும் இல்லாம ஹானர்ஸ் போர்டு இருக்கும் டைனிங் ஹால்ல, அந்த ஹானர்ஸ் போர்டில் அந்த ஊர்ல யார் அந்த கிரவுண்ட்ல யாரெல்லாம் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் 100 அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் 10 விக்கெட் ஆகல எடுத்திருக்காங்க அப்படின்னு ஹானர்ஸ் போர்டில் வரிசையாக பேர் போட்டு 18th century இன்னி வரைக்கும் நடந்திருக்கும். அதுதான் அந்த டெஸ்ட் மேட்ச் வென்யூக்கான ஒரு பெருமையே. ஆனால் இந்த ஹானர்ஸ் போர்டுங்கிற கான்செப்ட் இந்தியாவில் எந்த கிரவுண்ட்லையுமே எந்த டெஸ்ட் வென்யூலையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அதை கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாகவே வந்து எல்லா பிளேயர்ஸும் எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்திருக்கோம், அது வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெஸ்ட் விளையாடுறது, ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுங்கிற ஒரு ப்ரைடுக்கான விஷயம். இந்த கிரவுண்ட் எல்லாத்துலயுமே இது இருக்கு. அடிலேட் ஓவல்ல லிஸ்ட் பெருசு பெருசா இருக்கும். ஸோ லஞ்ச் சாப்பிடும்போது, டின்னர் சாப்பிடும்போது அதை பார்த்து மோட்டிவேட் ஆகினே பார்க்கலாம். அதே மாதிரி யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு வம்பு பேசினே கூட நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதுதான் அடிலேட் ஓவலுக்கான ஆடுகளம் ஃபீச்சர். என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். அடுத்த கிரவுண்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.